இப்போ என்னோட பட்ஜெட் வந்து என்னால் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 4000 ரூபாய் செலவு பண்ண முடியும் டாக் ஃபுட் அப்படின்னா. 4000 ரூபாய்க்கு 20 கிலோ கிடைக்கிற ஃபுட் பேக்லாம் கூட இருக்குது. அந்த ஃபுட் பேக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசென்ட் லெவல் ஃபில்லர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபில்லர்ஸ் இல்லாமல் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஸோ ஃபில்லர்ஸ் டெஃபினட்டாக இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி ஃபீடு வாங்குறவங்க நேச்சுரலாக 2 வேளை ஃபீடை வந்து ரொம்ப நல்லாவே கொடுக்கலாம் கிராம் கணக்கில். இப்போ நான் சொன்ன மாதிரி எப்படி ஒரு பப்பி ஸ்டார்டரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ, நெக்ஸ்ட் அந்த பப்பி வந்து ஒரு 3 to 6 months ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அதோட கிராம்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 50 கிராமில் ஸ்டார்ட் பண்ணேன் பப்பி ஸ்டார்டரு. அது அப்படியே ஸ்லோவாக பார்த்திங்கன்னா பப்பி வளர வளர நீங்கள் அதோடய வெயிட் ப்ரொப்போர்ஷன் பார்த்துட்டே வரணும். டாக் எவ்வளோ வளருதோ அந்த அளவுக்கான கிராம் மெஷரிங் வந்து நீங்கள் ஒரு டாக்டர் கேட்டிங்கன்னா அந்த டாக்டர் ரொம்ப நீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இவ்வளோ அவ்வளோதான் கிராம் கொடுக்கணும், அவ்வளோதான் கிராம் கொடுக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்க டயட்டில், ஐயோ வச்சேன் குழந்தை இவ்வளோ தான் சாப்பிடுச்சு இன்னும் பசிக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துன்னு இன்னும் ஒரு அமௌண்ட் போடும். இங்கே தான் ஒபிசிட்டி ஸ்டார்ட் ஆகும். டாக் என்ன ஆகும், நீங்கள் போட்டால் கண்டிப்பாக டாக் சாப்பிட தான் செய்யும். ஏன்னா பப்பீஸ்க்கு வந்து இன்டெஸ்டைன் வந்து எப்போவுமே பசியில் தான் இருக்கும். நீங்கள் கொடுக்க கொடுக்க சாப்பிட்டே தான் இருப்பாங்க. சாப்பிடுதே அழகாக இருக்கேன்றதுக்காக நீங்கள் போட்டே இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டாக் வந்து நல்ல வெயிட் போட்டு கொழுக்கு முழுக்குன்னு தான் இருக்கும். அது அப்படியே வளர்க்குறது நல்லதில்லை. எந்த அளவுக்கு கிராம் இவ்வளவு தான் போகணும் அப்படின்னா அந்த அளவுக்கான கிராம் கணக்கு மட்டும்தான் போகணும். ஸோ 3 to 6 months இருக்குன்னா 3 to 6 months ரேஷியோவில் அவங்க வெயிட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி கிராம் மெஷர் பண்ணி ஃபுட் போடுங்க. 6 months தாண்டி இன்டர்மீடியட் ஸ்டேஜ் அவங்க போகும்போது பார்த்திங்கன்னா திருப்பி a few grams to be increased on their daily diet. நேச்சுரலாக சில பேர் பார்த்திங்கன்னா ஓகே டாக் வந்து வளர்ந்துருச்சு 6-7 மாதம் ஆயிடுச்சு இப்போ பெரிய நாய் மாதிரி தெரியுது இப்போயே நான் ஒரு ஃபீடுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன்றவங்களாம் இருக்காங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் 11 மாதம் ஒரு டாக் எப்போ அடல்ட் ஆகும் அப்படின்னா 12 மாதம் ஆச்சுன்னா தான் அந்த டாக் அடல்ட் ஆகும். ஸோ அந்த 12 மாதம் டைம் வரைக்கும் உங்களால் முடிஞ்சது அட்லீஸ்ட் பேர் மினிமல் ஒரு 2 வேளை ஃபீடாவது நீங்கள் வச்சே ஆகணும். அட்வைசபிள் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது 4 வேளை ஃபீட், அதுக்கப்புறம் அதை 3 வேளை ஃபீடாக எடுத்துகிட்டு வரணும் 11 மாதம் வரைக்கும். 12ஆவது மாதத்துக்கு அப்புறம் டாகோட வெயிட்டு எப்படி இருக்குது, அதோட போன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எந்த கண்டிஷனும் இல்லாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அவங்களோட ஃபீடிங் ரேஷியோ நீங்கள் கம்மி பண்ண முடியும். இப்போ அதில் ஸ்டேஜஸ் இருக்குது. எப்படி பப்பி ஸ்டார்டரில் ஸ்டார்ட் பண்ணிங்களோ நெக்ஸ்ட்டு பப்பின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அடுத்து ஜூனியர்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அடுத்து இன்டர்மீடியரின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, நெக்ஸ்ட்டு அடல்ட்டுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அடுத்து சீனியர்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இதெல்லாம் தாண்ட போக இந்த சீனியர் ஸ்டேஜில் வர நிறைய டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி இருக்கலாம், ஹிப் டிஸ்பிளேஷியா வந்துருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற டாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ட்ரை ஃபுட்லேயே பார்த்திங்கன்னா வெட் லைஃப் அப்படின்ற ஒரு காம்பினேஷனில் நிறைய பேர் விட்டுட்டுருக்காங்க. ஹைப்போஅலர்ஜெனிக் வெட் லைஃப் அப்படின்ற காம்பினேஷனில் அதுலேயும் நிறைய ஃபுட் பேன்ஸ் இருக்குது. டாக்டர்ஸால் மட்டும்தான் இதை ப்ரிஸ்க்ரைப் பண்ண முடியும். டாக்டர்ஸ்கிட்ட மட்டும்தான் நீங்கள் இதை வாங்கவும் முடியும். நார்மலாக ஒரு பெட் ஸ்டோரில் நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட டெஃபினட்டாக வந்து ட்ரக் லைசன்ஸ் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலோ கிளினிக்கோ அவங்கக்கிட்ட அட்டாச் ஆகியிருந்தால் மட்டும்தான் அவங்களால அதை விற்கவும் முடியும், அவங்கக்கிட்ட அது இருக்கவும் செய்யும். ஸோ கண்டிஷன்ஸ் இருக்கிற டாகுக்கு ஸ்பெஷலாக அதுக்குன்னு தயாரிக்கிற ஃபுட்டும் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக இப்போ நிறைய ஃபுட் ரேஞ்சஸ் வந்துச்சு. நீங்கள் அதை மட்டும் தான் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு போய் ஒரு ஃபுட்டை வாங்குறதுக்கு போகணுமே தவிர்த்து உங்களோட காஸ்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுட்டு போய் வாங்காதீங்க. ஏன்னா எல்லா பிராண்ட்ஸ்லேயுமே அதுக்கான ஒரு வெட்டினரிக்கு தேவையான விஷயங்கள் அடங்கின ஃபுட் பேக்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த டாக்டர் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்கிட்ட நீங்கள் ரெக்கமெண்டேஷன் இப்போ பர்சனலாக என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா நான் ஏன் சில பர்டிகுலர் பிராண்ட்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நான் என்னோடய டாக்ஸை நான் அதில் தான் வளர்த்துருக்கேன். இப்போது சில என்னால் சதீஷ் என்னால் வந்து இவ்வளோ ஸ்டேஜஸை வந்து மைண்டில் வச்சுட்டு வளர்க்க முடியாது, நான் மறந்துடுவேன், மேபி ஏதாவது ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணிடுவேன் அப்படின்னா ஒரு 2-3 ஃபுட் பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் பர்டிகுலராக ஒரு ஃபுட் பிராண்ட் பற்றி சொல்கிறேன். ப்ரூனோஸ் வைல்ட் எசென்ஷியல்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் பிராண்ட் இருக்குது. இது வந்து ஒரு UK பேஸ்டு கம்பெனி தான். இந்த பர்டிகுலர் ஃபுட் பிராண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தம் 3 ஸ்டேஜஸ் தான். பப்பி ஸ்டேஜஸ்ஸு, இன்டர்மீடியரி ஸ்டேஜஸ்ஸு, இன்டர்மீடியட் ஒரு அடல்ட்டுன்னு சொல்லலாம், சீனியர் ஸ்டேஜ். ஸோ இந்த 3 பர்டிகுலர் ஸ்டேஜஸில் பார்த்திங்கன்னா வெறும் 3 காம்பினேஷன் தான் இருக்கும். ஃப்ரீ ஸ்பிரிட்னு ஒரு காம்பினேஷன் இருக்கும், சன்பர்ன்னு ஒரு காம்பினேஷன் இருக்கும், கோல்ட் கிளேஸ்னு ஒரு காம்பினேஷன் இருக்கும். ரொம்ப லேமேனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நான் பப்பி வச்சுருக்கேங்க இதில் எதுங்க செட் ஆகும் அப்படின்னா ஃப்ரீ ஸ்பிரிட் கண்டிப்பாக செட் ஆகும். அதாவது ஒரு பப்பி ஸ்டார்டர் கொடுக்குறது தான் ஃப்ரீ ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. என்ன இருக்குது அந்த ஃப்ரீ ஸ்பிரிட்டில் அப்படின்னா சால்மன் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். ஏன் வந்து மீன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரெக்னென்ட் உமன்ஸ் ஹியூமன்ஸ்க்கே எடுத்துக்கோங்க. குழந்தை பிறந்த உடனே வந்து மதர் மில்க்குக்கு வந்து என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். மத்தி மீன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே தான் இங்கேயும். ஏன் ஃபிஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, மதர் மில்க்லேருந்து வெளில வந்தோடனே மதருக்குமே இந்த பர்டிகுலர் ஃபுட்டை நாங்கள் கொடுப்போம். எதுக்கு கொடுப்போம்னா, அவங்களோட மில்க் செக்ரேஷன் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும். பப்பீஸ்க்கு தேவையான ஃபீடிங் கொடுக்கறதுக்கு மதருக்கும் அது தேவை, பப்பிக்கும் அது தேவை. அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து சன்பர்ன்னு சொல்லுவோம். சன்பர்ன் வந்து என்னென்னா டக் அண்ட் டர்க்கி காம்பினேஷன். ஏன் டக் அண்ட் டர்க்கி காம்பினேஷனில் கொடுக்குறோம் அப்படின்னா, ரெண்டுத்தோட இதுலையுமே பார்த்திங்கன்னா மசில் ஃபார்மேஷன், மீன் மசில் ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட போன் ஸ்ட்ரெங்தனிங் ஆகட்டும், உங்களோட லிகமெண்ட் ஸ்ட்ரெங்தனிங் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சன்பர்ன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ரோல் ப்ளே பண்ணும். அடுத்து கோல்ட் கிளேஸ். கோல்ட் கிளேஸ் வந்து ட்ரை 50% ப்ரோட்டீன் ஆன் டக்கு. இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, என்னோடய டாக் ரொம்ப ஒபீஸ் ஆகிடுச்சு, நடக்கவே முடியாமல் நின்றுட்டுருக்கு, வெயிட்டே ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது, எந்த ஃபுட்டு கொடுத்தா ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஃபுட் வந்து ரொம்ப நீட்டாக நிறைய டாக்ஸ்க்கு ஒர்க் ஆகாத நானே பார்த்துருக்கேன். எழுந்தே நடக்க முடியாத டாக்கு கோல்ட் கிளேஸ் எடுத்து வரும்போது அதோட வெயிட் ரிடக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராஜுவலாக நீட்டாக அதோட பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு தான் அந்த டாக் வந்து ஒரு ஸ்டேஜை சேர்ந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், என்னால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க முடியாதுன்னா இந்த மாதிரி பிராண்ட்ஸ் இருக்குது. இதே மாதிரி சிமிலர் பிராண்ட் எடுத்துக்கினா டேஸ்ட் ஆஃப் த வைல்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் டாப் 10 டாக் ஃபுட்ஸ் அப்படின்னு தேடினீங்கனாலே கண்டிப்பாக டாப் 3ல டேஸ்ட் ஆஃப் த வைல்டு இருக்கும். ரொம்ப ஒன்றுமே கிடையாது, வெறும் ரெண்டு ஃபார்முலா தான். ஒன்று பப்பி ஃபார்முலா, ஒன்று ஆல் லைஃப் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலையும் இதே மாதிரி காம்பினேஷனில் தான் இருக்குது. ஃபிஷ் பேஸ் பண்ணி ஒன்று, டக்கு பேஸ் பண்ணி ஒன்று, லேம் பேஸ் பண்ணி ஒன்று. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுற அளவுக்கு ஃபுட் கம்பெனிஸ்லாம் இப்போ வந்து ஃபுட்ஸை இங்கே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இருந்தால் மாதிரிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் இந்தந்த ஸ்டேஜ், இந்த ப்ரீடுக்கு இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும், பெரிய ப்ரீடுக்கு இதுதான் கொடுக்கணும், சின்ன ப்ரீடுக்கு இதுதான் கொடுக்கணுன்றதெல்லாம் கான் தோஸ் டேஸ். இப்போ அப்படிலாம் கிடையாது. ஃபுட் கம்பெனிஸ் ஹவ் பிகம் வெரி ஸ்மார்ட். ஃபுட் கம்பெனிஸ் ஹவ் பிகம் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்மளோட கன்வீனியன்ஸ் ரொம்ப லேமேனுக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களும் ரிசர்ச் பண்ணி எக்கனாமிக்கலாகவும் இப்போது ஃபுட்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டயட் பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது இவ்வளவு தான். அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய இந்த ரெண்டு வார்த்தை, பேலன்ஸ்ட் டயட். அது நீங்கள் கொடுக்கறது வந்து சாதாரண வீட்டு சாப்பாடாக இருக்கலாம், இல்லை ட்ரை ஃபுட்டாக இருக்கலாம். உங்கள் டாக்கு நீங்கள் பேலன்ஸ்ட் டயட் கொடுத்தீங்கன்னா அதோட இத்தனை வருஷம் வாழ வேண்டிய டாக் அத்தனை வருஷம் வாழும். என்னோட இயலாமை அவர் என்னால் இது பண்ண முடியாதுன்னு ஒரு இடத்துல நம்ம ஸ்டாண்ட் எடுக்கும்போது மட்டும்தான் டாக்ஸ்க்கு உடம்புல வந்து உபாதைகள் ஆரம்பிக்கும். ஃபுட்டில் செலவு பண்ணுறதுக்கு யோசித்து சேவ் பண்ண பணம் நம்ம எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுவோம். ஸோ என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஒரு ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சாக எடுத்துகிட்டு போங்க. பேலன்ஸ் டயட்டுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் பண்ணணும், என்னோட கன்வீனியன்ஸ்க்கும் பண்ணணும் அப்படின்னா, ஹேவ் யுவர் ஹோம் ஃபுட் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் டாக். ஆல்சோ ஹேவ் அட்லீஸ்ட் 1 or 2 ஃபீட்ஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் ட்ரை ஃபீட். ஸோ இது வந்து உங்களோட டாகை ரொம்ப அழகாக வளர்த்து எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போது ஃபுட் டயட்டை நம்ம பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னொரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன, எப்பப்போ டாக்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். சேம் தான், நமக்கு இருக்கிற மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் தான். ஸோ காலையில் டாக் எழுந்து அதோட காலை கடன்கள்லாம் முடித்து நீங்கள் வாக்கிங்லாம் எல்லாம் போயிட்டு வந்தது பிறகு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு உட்காரத்துக்கு முன்னாடி கிவ் தம் தட் ஃபீட். ஐடியல் டைம் வந்து பிட்வீன் 7 to 8 o'clock அவங்களோட மார்னிங் ஃபீட் முடிக்கலாம். ஆஃப்டர்நூன் ஃபீட் எனிவேர் பிட்வீன் 2 to 3 o'clock. ஏன் 2 to 3 o'clockன்னு நான் சொல்கிறேன், நிறைய நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்கும். ஆக்டிவாக மத்தியானம் டாக்ஸ் கூட நம்ம விளையாடிட்டு இருக்க மாட்டோம். ஸோ டாக்ஸ் வந்து நாப் எடுக்கிற டைம் டெஃபினட்டாக அது. ஸோ ஏன் 2 to 3 சொல்கிறேன், 12 மணிக்கு நம்ம சாப்பிடும் போதே வைக்கக்கூடாது, தாராளமாக வைக்கலாம். பட் உங்களோட ஆக்டிவிட்டி அவங்களோட எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து, காலையிலே ஆகட்டும், மத்தியானம் ஆகட்டும், நைட் ஆகட்டும், ஒரு டாக் சாப்பிட்டு முடித்தவொடனே நம்ம அவங்க கூட எக்ஸ்டென்சிவாக விளையாடக்கூடாது. ஏன் விளையாடக்கூடாது அப்படின்னா, இப்போ இந்த ஜெயண்ட் பிரீட் மாதிரி கிரேட் டேன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது உள்ளே இருக்க குடல் வந்து திரும்பிக்கும், பர்டிகுலர்லி வெயிட் இருக்கும்போது. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம டாக்ஸோட விளையாடுற ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாது. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டாக்கு மினிமம் பார்த்திங்கன்னா எனிவேர் பிட்வீன் 15 to 20 minutesக்கான ரெஸ்ட் டைம் மினிமமே இருக்கணும். இன்னும் ஐடியல் என்ன, சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்க போய் படுத்துட்டாங்களா இன்னும் நல்லது. ஏன்னா அந்த எனர்ஜியை தான் ஈவினிங் வாக்லேயோ இல்லை மார்னிங் வாக்லேயோ திருப்பி பேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு தேவை ரெஸ்ட். ஸோ 2 மணிக்குன்னு ஏன் சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்களோட ஃபீட் முடிச்சிட்டிங்க, 2லேருந்து 4 மணி வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் 2 o'clock வச்சிங்கன்னா சாப்பிட்டுட்டு டாக் கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிக்கும். நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா சேம், நீங்கள் ஒரு 8 o'clock போல் ஃபீட் வச்சிட்டிங்கன்னா, ஒரு ஈவினிங் வாக் எடுக்கிறவங்க 8, 8:30 டைம்ஸ் வைக்கலாம். வச்சுட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நேச்சுரலாக நைட் அவங்களோட ஸ்லீப் டைமுக்கு போயிடுவாங்க. இது 3 ஃபீட்லேயுமே முக்கியமாக வாட்டர் கண்டென்ட் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக டெஃபினட்டாக வாட்டர் ரொம்ப ரெகுலராக கொடுத்துட்ருப்பீங்க. நிறைய வீட்டில் என்ன பார்க்க மாட்டாங்கன்னா, சாப்பிட்டு முடித்த கையோடு உடனே எடுத்துகிட்டு போய் வாட்டர் பாலில் கொடுப்பாங்க. டாக் அதை கல்ப் பண்ணும், அதை அவாய்ட் பண்ணுங்கள், அது ஆக்சுவலாக நல்லதில்லை. கரெக்டான ஹேபிட் என்ன, இப்போது ட்ரை ஃபுட் சாப்பிட்ற டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப தர்ஸ்டியாக இருக்கும். ஏன்னா ட்ரை ஃபுட்டில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும், அதில் மீட் கண்டென்ட் இருக்கிறதுனால சாப்பிட்டு முடித்த உடனே அதுங்களுக்கு வந்து தெல் பி த்ரைவிங் ஃபார் வாட்டர். ஸோ உடனே எடுத்துன்னு போய் நீங்கள் தண்ணி கொடுத்திங்கன்னா, ரொம்ப தண்ணியை கல்ப் பண்ணாலுமே வந்து ஸ்ட்ரோக் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சாப்பிட்டு முடித்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes கேப் கொடுங்க, அதுக்கப்புறமா தண்ணியை நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி தண்ணி அவங்களோட பவுல் லெவலில் தான் இருக்குமே தவிர்த்து குடிச்சிட்டே இருக்காங்களேன்ட்டு ஓவராகவும் பண்ணாதீங்க. அது வந்து லார்ஜ் ப்ரீடாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்மால் ப்ரீடாக இருந்தாலுமே ப்ளோட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேக் ஷுர் வாட்டர் லெவல் வந்து எப்போவுமே அவங்க உடம்புல மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நீ அவங்க நிறைய தண்ணி குடிக்கிறாங்க, அவங்க வந்து ஹைட்ரேட்டடாக இருக்காங்கன்றதை செக் பண்ணுறது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, அவங்க நீங்கள் வெளில யூரின் எடுத்துப்போங்க பார்த்தீங்கன்னா யூரினோட கலர்லேயே தெரியும். ரொம்ப எல்லோயிஷாவோ ஒரு பேலிஷ் ஆரஞ்சு கலரில் போகிறாங்க அப்படின்னாலே உடம்புல நிறைய ஹீட் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் போய் சேரலன்றது வந்து கிளியராக தெரியும். ஸோ மேக் ஷுர் தே ஹாவ் சஃபிஷியன்ட் வாட்டர் த்ரூ அவுட் த டே. பட் வாட்டர் ஃபீட்னு நீங்கள் தனியாக ஒரு சாப்பாடு முடிச்ச உடனே கொடுக்கணுன்றதுக்கு have that 5 to 10 minutes gap.